வியூவர்ஸ் இது நம்மளோட VIP டிப்ஸ் வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு மிச்சமான இடியாப்பத்தை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்றத தான் பார்க்க போறோம் வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இடியாப்ப உப்புமா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மீதமான இடியாப்பத்தை சின்ன சின்னதா உதுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை கடலை பருப்பு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வத்தல் மிளகு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம் pan நல்லா சூடான அப்புறம் 2 ஸ்பூன் oil ஊட்டிக்கலாம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு இதல போட்டுக்கலாம் இந்த கடலை பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வத்தல் மிளகாய் சின்ன சின்னதா கிள்ளி இதல போட்டுக்கலாம் கடுகு பொட்டன சவுண்ட் கேட்டன அப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி இதல போட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சமா வதங்கன அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இடியாப்பத்துல ஏற்கனவே உப்பு போட்டுறோம் அதனால ஒரு ஸ்பூன் உப்பு தாராளமா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கன அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை அதனால இப்பவே நான் போட்டுருக்கேன் கடுகு போடும்போது இத போட்டிருந்தனா கரிஞ்சிருக்கும் அதனால தான் இப்போ போட்டுருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கன அப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கூடவே நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸையும் ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம உதுத்து வச்சிருக்க இடியாப்பத்தை போட்டுக்கலாம் காலையில செஞ்ச இடியாப்போ நைட் மிச்சம் இருக்கும் அது அப்படியே சாப்பிட்டா போரிங்கா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட இடியாப்ப உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது சூடா பரிமாறினா சூப்பரா இருக்கும் இதே போல இன்னும் நிறைய அருமையான டிப்ஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் டாடா பை பை